జం బనువో ఆ పర్లోకத்தில் வாசமான இந்த பூமியின் மண்மக்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் சர்வவல்லமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தை கொடுத்ததுக்காக கூட நான் கூட நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் ஓவினால் பள்ளி பாடல்களை படிக்க இருக்கிறோம். எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து, அதன்படி நடக்க வேண்டிய அறிவையும் கொடுத்து, எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இயேசின் மூலம் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். ஆமென். உங்களுக்காக நன்றி. இந்த நல்ல பாடத்தை நம்ம ஆரம்பிக்க முன்பாக ஒரு பாடலை நாம் கேட்க இருக்கிறோம். பாஸ்டர் எட்வின் அவங்க நமக்கு ஒரு பாடலை ஒரு வீடியோ கிளிப்பே போடுவாங்க. அதுக்கப்புறமாக நம்ம பாடத்திற்கு கடந்து போவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நவாலே என்றும் பாடு. நன்றியால் துதியால் துதி பாடு நம் இயேசுவே நவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உன்னை முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உன்னை முன்னே செல்கிறார். கலங்கிடாதே பாடு நம் இயேசுவே நவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழல் உண்டு. பாதைகள் இடைத்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம் என்னமா நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உள்ளவர். நன்றி என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உன்னை முன்னே செல்கிறார்.
பாடல் ஆசிரியராக இந்த பாடத்தை நடத்தி கொடுக்கிற ஒரு ஆசிரியராக மாஸ்டர் சுந்தர் சிங் ராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. அவருக்கு கீழே படிச்ச அநேக மாணவர்கள் இன்றைக்கு உலகம் எல்லாம் எல்லா பகுதிகளிலும் இருக்கிறாங்க, நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அதுல ஒருவர் நம்ம அதில் இருக்கிறார் மே சௌர் எட்வர்டும் அவருக்கு கீழே படிச்சவங்க. ஆக இன்றைக்கு நிறைய தலைவர்களும் சரி எல்லோருமே ஐயாவுக்கு கீழே படித்த நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல மாணாக்கர்களை உருவாக்கி நல்ல தலைவர்களை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் அவர் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். அவர் ஒரு டீச்சராக இருந்ததுனால இந்த பாடம் புரிகிற மாதிரி மிக தெளிவாக நமக்கு நடத்துவாங்க. இது உங்களுடைய நேரம், நீங்க இந்த பாடத்தை எங்களுக்கு நடத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை முதலாவது தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் இந்த பாடத்தை படிப்பதற்கு நீங்கள் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பிற்காக சகோதரர் எட்வர்ட் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற மற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களுடைய ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வித்து சிறக்கும்படியாக செய்வாராக. இந்த நாளிலும் நமக்கு ஆபிரகாமுடன் உடன்படிக்கை என்ற தலைப்பின் கீழ் பாடமானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆபிரகாமுடன் உடன்படிக்கை நேற்றைய தினத்திலே
நோவாவுடன் உடன்படிக்கை என்ற தலைப்பின் கீழே நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த நாளிலே ஆபிரகாமுடன் உடன்படிக்கை என்ற பாடத்தை நாம் இப்பொழுது படிக்க இருக்கிறோம். அந்த இந்த ஆபிரகாமுடைய உடன்படிக்கை என்று இந்த தலைப்பிற்கு அவர்கள் ஆதாரமாக கொடுத்திருக்கிற வேத வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 12:3 அதுல நாம் என்ன பார்க்கிறோம்? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சரி, எனக்கு அருமையான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் பாடத்தை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்திருக்கிறார். இந்த 12:12 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அழைப்பை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த அழைப்பை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்க. யாருக்கு கொடுக்கிறார் இந்த அழைப்பை? எப்படிப்பட்டவர்கள் இந்த அழைப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை சற்று நேரம் நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த அழைப்பை ஆண்டவர் கொடுக்கின்ற பொழுது ஏதோ ஏனோதானோ என்று யாரையும் ஆண்டவர் அழைத்து விடவில்லை. அவர் அழைத்து ஊழியத்திற்காக பயன்படுத்திய எல்லா மக்களையும் பாருங்கள், எல்லா ஊழியக்காரர்களையும் பாருங்கள், அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே அவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள், சிறந்த குணம் உடையவர்களாக இருப்பார்கள், சிறந்த தன்மை உடையவர்களாக தகுதி உடையவர்களாக இருப்பார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை மாத்திரம்தான் அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய ஊழியத்திற்காக அழைக்கிறார். உதாரணத்துக்கு நாம் வேதாகமத்திலே நாம் பார்ப்போமானால், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களுடைய குணத்தை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமானால், அது ஆண்டவருடைய அழைப்பு அது சரியாகத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், மோசே ஆரோன் இந்த இருவரையும் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி செல்வதற்காக அழைத்தார். அவர்களை வழிநடத்தி செல்வதற்காக அழைக்க பொழுது மோசே அழைக்கிறார். முதலாவது மோசே அழைத்த பிறகு மோசே என்ன சொல்கிறார், நான் தகுதியற்றவன், நான் திக்குவாயன், மந்த நாவு உடையவன். எப்படி தன்னைத்தானே குறைத்து ஆண்டவருடைய அழைப்பை எப்படி ஆகிலும் மற்றவர்களுக்கு அதை மாற்றிவிட வேண்டும் என்று மோசே நினைக்கிறார், முயற்சிக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா, ஆரோன் அல்ல, உன்னைத்தான் நான் என்ன செய்கிறேன், அழைக்கிறேன் என்று சொன்னார். மோசே சொல்லுகிறார், அவன் என்னவை காட்டிலும் பேசக்கூடியவன், நல்ல திறமை உள்ளவர் என்று எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். என்றாலும் ஆண்டவர் மோசேதான் அழைக்கிறார், மோசேதான் அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதை ஆணித்தரமாக மோசே இடத்திலே சொன்னார். இப்படி ஒரு தகுதியுள்ளவன் இன்னொருவன் இருக்கின்ற பொழுது சற்று தகுதியிலே குறைவானவனை ஆண்டவர் நீதான் நடத்தி செல்ல வேண்டும் என்பதற்கு என்று சொல்கிறாரே, ஏன் அதை அப்படி என்ன? ஆபிரகாம் இடத்துல மோசே இடத்திலே ஒரு சிறந்த குணம் இருந்தது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஒரு உதாரணத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். மோசே மலைக்கு போய் பத்து கற்பனையை வாங்குவதற்காக ஆண்டவரை சந்திப்பதற்காக சென்று விட்டார். அப்படி சென்று விட்டு திரும்பி வருகின்ற சமயத்துல இங்கே மக்கள் மத்தியில என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அந்த
மக்கள் ஒரு பொற்கன்று குட்டியை செய்து அதை வணங்கி அதற்கு முன்பாக ஆரவாரம் செய்து இன்னைக்கு ஆபிரகாம் சொல்லுங்க ஆபிரகாம் தானே இல்ல நான் மோசே கதை சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் ஆபிரகாம் கதையை தான் நம்ம படிக்க போறோம் ஆனா அதுக்கு முன்பால ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஹலோ ஆகவே அந்த மோசே வந்து பார்க்கின்ற பொழுது பொற்கன்று குட்டிகளை வணங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறார் உடனே அவர் கோபப்பட்டு அந்த கற்பலைகளை கீழே எரிந்து உடைத்து அதை அவன் கோபத்தை வெளிப்படுத்துகிறான் இதுல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது சரியானவனை அழைக்கிறார் என்பதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சரியான குணமுடையவர்களை அழைக்கின்றார் என்பதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் ஆரோன் இருந்த இடத்திலே மோசே ஒருவேளை இருந்திருந்தால் ஜனங்களுடைய வேண்டுகோளுக்கு வற்புறுத்துதலுக்கு இணங்கியிருப்பாரா சற்று யோசித்து பாருங்கள் நிச்சயமாக இணங்கியிருக்க மாட்டாரு பொற்கன்று குட்டிகளை செய்வதற்கு அவர் சம்மதித்திருக்க மாட்டார் ஆகவேதான் யாரை அழைத்தால் தன்னுடைய ஊழியத்தை திறம்பட செய்வார்கள் யாரை அழைத்தால் தன்னுடைய ஊழியம் நிறைவேறும் என்பதை நன்றாக அறிந்துதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் ஒருவரை அழைக்கிறார் அதே போலதான் ஆபிரகாமுடைய அழைப்பும் ஆபிரகாம் அவருடைய நாட்களிலே எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று நான் பார்க்கின்ற பொழுது அவர் அடிப்படையில் ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்பு அதுதான் அடிப்படையிலே அவர் என்ன செய்கிறார் ஆண்டவருக்கு பயந்தவராக சுவாவ அன்புள்ளவராக இயற்கையிலேயே ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்றவராக இருந்த காரணத்தினால்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் ஆபிரகாமை தேடி அழைக்கிறார் அதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள ஆபிரகாம் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார் என்றால் அவனிடத்தில் இருந்த ஒரு சிறந்த குணம் கீழ்ப்படுகின்ற குணம் சுபாவத்திலேயே ஆண்டவருக்கு பயந்த குணம் இருந்த காரணத்தினாலேதான் என்ன கருமையானவர்களே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார் என்று நான் பார்க்கிறேன் கர்த்தருக்கு பயப்படும் பயம் சுபாவத்திலேயே இயற்கையிலேயே ஆபிரகாமுக்கு இருந்த காரணத்தினாலே ஆபிரகாமை ஆண்டவர் செய்கிறார் தன்னுடைய ஊழியத்திற்காக பயன்படுத்துவதற்கு தன்னுடைய மக்களை அவன் வழிநடத்துவதற்கு பிற்காலத்திலே சந்ததியை உண்டாக்குவதற்காக ஆண்டவர் ஆபிரகாமை பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் இதுல பாருங்கள் ஆபிரகாமை ஆண்டவர் முதலாவது அழைக்கிறார் நீ புறப்பட்டு போ நான் என்ன செய்வேன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன்னையும் உன் குணத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ என்று சொன்ன மாத்திரத்திலே ஆபிரகாம் என்ன செய்கிறான் புறப்பட்டு போக முடிவு செய்கிறான் புறப்பட்டு போகிறான் சரி எதற்காக அவன் உடனே புறப்பட்டு போனான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அதுல நீங்கள் சற்று யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவனிடத்துல அடிப்படை கீழ்ப்படுகின்ற குணம் இருந்ததை இங்கே நாம் வெளிப்படையாக பார்க்க முடியும் ஆண்டவர் சொன்னாரு நீ புறப்பட்டு போ உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் உன் மேல் உள்ள எல்லா வம்சமும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் இந்த வார்த்தைக்காக ஆபிரகாம் என்ன செய்யவில்லை ஆண்டவர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து போகவில்லை அவனிடத்திலே சுவாவ கீழ்ப்படிதல குணம் இருந்த காரணத்தினாலே அவன் என்ன செய்கிறான் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் போகிறான் என்று நாம் பார்க்கிறோம் பணத்திற்காகவோ அல்லது புகழுக்காகவோ அல்லது செல்வாக்கை நம்பியோ ஆண்டவருக்கு ஆண்டவர் சொன்னதை அவன் என்ன செய்யவில்லை அவனுடைய இயற்கையிலேயே
கீழ்ப்படுகின்ற ஒரு குணம் ஆபிரகாமுக்கு இருந்த காரணத்தினாலேதான் ஆண்டவர் அப்படிப்பட்டவனை தேர்ந்தெடுத்து தன்னை அழைத்து என்ன செய்கிறார், தன்னுடைய காரியத்தை தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற அவர் முயற்சிக்கிறார். உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணத்தையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்ததை உங்கள் மத்தியிலே இப்பொழுது சுட்டி காட்ட விரும்புகிறேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும், ஆண்டவர் ஈசாக்கை பலி செலுத்த சொன்னார். ஈசாக்கை பலி செலுத்த சொன்ன உடனே ஈசாக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொன்னாரா? ஆபிரகாம் இல்லை. உடனடியாக வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு ஒட்டகங்களை கூட்டிக் கொண்டு மகனையும் அழைத்து கொண்டு உடனடியாக கேள்வி கேட்காமல் எந்தவித மறுத்திரமும் சொல்லாமல் உடனடியாக அவன் என்ன செய்தான், கீழ்ப்படிந்தான் என்று நான் பார்க்கிறேன். அந்த கீழ்ப்படிதலின் குணம் ஆபிரகாம் இடத்துல இருந்த காரணத்தினால்தான் அந்த ஆண்டவரை அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை குணம் ஆபிரகாம் இடத்துல இருந்த காரணத்தினால்தான் மனுஷன் ஈசாக்கை அழைத்து போ பலியிடு என்று சொன்ன மாத்திரத்திலே கூட்டி சென்றார் என்று நான் பார்க்கிறேன். இதை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த ஆபிரகாமுடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல், இதை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய பாடத்திலே ஒரு வார்த்தை வரி சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய விசுவாசம் மனிதர்களை மாத்திரமல்ல தூதர்களை கூட ஆச்சரியப்பட வைத்தது. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலி செலுத்து என்று சொன்ன மாத்திரத்திலே ஆபிரகாம் எந்தவித மறுப்பும் சொல்லாதபடி எந்தவித தயக்கமும் காட்டாதபடி அவன் உடனடியாக புறப்பட்டு சென்றது மனிதர்களையும் தூதர்களையும் கூட பெரிய ஆச்சரியத்திலே ஆழ்த்தியதாக இந்த வார பாடத்திலே ஒரு வரி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம்பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் இன்றைக்கு நமக்கும் இருந்தால் அது நன்றாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறேன். கேள்வி கேட்காத, மாறுதரம் சொல்லாத, தயக்கம் காட்டாத, மறுப்பு தெரிவிக்காத ஒரு விசுவாச அந்த ஆபிரகாம் இடத்துல இருந்த காரணத்தினாலே, ஒரு கீழ்ப்படிதல் இருந்த காரணத்தினாலே அவனை இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், விசுவாசிகளின் தகப்பன் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆபிரகாமுடைய விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள், விசுவாசம் 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 என்று சொல்லுகிறார்கள். அநேக பிற மதத்தை பிற கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த விசுவாசம் விசுவாசம் என்று சொல்கிறார்கள். ஆனால் விசுவாசம் என்று சொல்கிற இடத்துல என்ன இருக்காது தெரியுமா, கிரியை இருக்காது. கிரியை இல்லாமல் நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் என்று இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ சபையை சார்ந்தவர்கள் மற்ற கிறிஸ்தவ சபையை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை சொல்லவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. கிரியையோடு செயல்பாடோடு கூடிய ஒரு விசுவாசத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் வெறுமனே விசுவாசிக்கவில்லை, நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கவில்லை. தன்னுடைய விசுவாசத்தை அவனுடைய கிரியைகளிலே அவன் காண்பித்தான். புறப்பட்டு போ என்று சொன்ன மாத்திரத்திலே வீட்டை விட்டு கிளம்பினான். ஈசாக்கை பலி கொடு என்று சொன்ன மாத்திரத்திலே உடனே அதற்கு கீழ்ப்படிந்து மகனை கூட்டிக் கொண்டு மலைக்கு சென்றான். இதுதான் பிரியமானவர்களே, கிரியையோடு சேர்ந்த ஒரு விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நம் அனைவரிடத்திலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஆபிரகாமோட தான் ஆண்டவர் என்ன செய்தார், தன்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். கிரியை கீழ்ப்படிதலின்றி அல்லது கிரியையின்றி உடன்படிக்கை இல்லை, அதை நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
கீழ்ப்படிதல் இன்றி அல்லது கிரியை இன்றி உடன்படிக்கை இல்லை. கீழ்ப்படிதல் இன்றி ஆண்டவரோடு உறவும் கிடையாது. கீழ்ப்படிதல் இன்றி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆகவே விசுவாசம் வேண்டும், விசுவாசத்திற்கோடு சேர்ந்த கிரியையும் வேண்டும். அப்படிப்பட்ட கிரியையும் விசுவாசம் ஒன்றாக நம்மிடத்தில் இருந்தால்தான் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறந்ததாக, ஒரு முன் உதாரணம் உள்ளதாக, பிரியம் உள்ளதாக இருக்கும். உறவு வேண்டும், கீழ்ப்படிதலோடு கூடிய உடன்படிக்கை வேண்டும், கீழ்ப்படிதலோடு கூடிய ஆசீர்வாதம் வேண்டும். இவை மூன்றும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு குணத்தை நம்மிடத்தில் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை போல் இருக்கிறதா? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை போல கிரியை உள்ள விசுவாசமாக, கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசமாக இருக்கிறதா என்று நான் பார்க்கிறேன். உதாரணத்துக்கு இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், இன்றைக்கு நாமும் விசுவாசிக்கிறோம். அட்வந்து சபையை சேர்ந்த விசுவாசி மக்களாகிய நாம் விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். எனக்காக ஆண்டவர் அந்த உலகத்தில் பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கு எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்ற எல்லா சத்தியங்களையும் நாம் அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் அறிந்தது மாத்திரம் போதாது, தெரிந்தது போதாது, அவர் சொன்னபடி ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கீழ்ப்படிந்து கிரியையை நம்ம காட்டினால் மாத்திரமே அது ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு உகந்த வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கற்பனையை. கற்பனையை பற்றி நாம் அதிகமாக பேசுகிறோம், அதிகமாக வியாக்கியானம் செய்கிறோம். செவன்த் டே சபை சார்ந்தவர்களை போல இந்த கற்பனையை குறித்து, அதற்குள்ள விளக்கத்தை குறித்து வேற யாரும் கூட அதிகமாக சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு கற்பனையை நாம் அதிகமாக பேசுகிறோம், அதிகமாக அது குறித்து சொல்கிறோம். ஆனால் இந்த கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால், அல்லது இந்த கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்காமல் நாம் வெறுமனே விசுவாசம் 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 என்று சொல்லிக் கொண்டிருப்போமானால் அதிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று நான் பார்க்கிறேன். ஓவினால் கற்பனை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓவினால் கற்பனையை நாம் சொல்லுகிறோம், ஆனால் அதை உண்மையாக நாம் கடைபிடிக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்கிறேன். கிரியைகளை காட்ட வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வீடுகளிலே நாம் பார்க்கிறோம், ஓய்வு நாளுக்கு முந்தின நாளான வெள்ளிக்கிழமை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாகவே நாம் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும். நம்முடைய உணவு, நம்முடைய உடை, ஓய்வு நாளுக்கு தேவையான சகல காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. முன்மாதிரியாக வேதம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதை எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வாரமும் கடைபிடிக்கிறோம் சொல்லுங்க. சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வீடுகளிலே இன்றைக்கு ஓய்வு நாளை நாம் சரியான முறையிலே ஆண்டவர் சொன்ன வழியிலே கடைபிடித்து பார்க்கிறோமா? அதை ஆண்டவர் நம்முடைய கிரியைகளிலே காட்ட விரும்புகிறார். விசுவாசம் என்று சொன்னால் மாத்திரம் போதாது, நம்முடைய கிரியைகளிலே அதை அவர் என்ன செய்கிறார், பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே கிரியைகளோடு சேர்ந்த விசுவாசம் தான் ஒரு நல்ல விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட மக்களைத்தான் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்காக, தன்னுடைய ராஜ்யத்திற்காக அழைக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே நான் உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த நாள் முழுவதும், இந்த நாளிலும் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களோடு சேர்ந்து இந்த பாடத்தை நான் படிப்பதற்கு ஆண்டவர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த பாடத்தை குறித்து ஏதோ ஆகிலும் உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குமானால் இந்த நேரத்துல நாம் எல்லோரும் அதை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாக இருக்குமானால் அதை சொல்லும்படியாக உங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். சௌர எட்வர்ட், ஹலோ. ஹலோ சார். ஹலோ சார், கேக்குதுங்க சார்.
வேற கருத்துக்கள் டிஸ்கஷன் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம செய்யலாமே. இருக்கிறார் சார். ஆமா சீராஜ் பாஸ்டர் இப்போ நல்லது ஒரு பாடத்தை நமக்கு நடத்தி கொடுத்தாங்க சுந்தர் சுந்தர் சார் அவங்க. இப்போ ஆபிரகாமை குறித்து அவருடைய விசுவாசம் பண்டிகைகள் கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே இன்றைக்கு நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தோம். இப்போ இந்த பாடத்துக்குரியதான கேள்விகள் இல்லை நீங்கள் ஏதாவது அதிகமாக ஆட் பண்ணணும் சேர்க்கணும் இந்த கருத்து சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒருவேளை இந்த விஷயத்துல எனக்கு சந்தேகம் இருக்குது இந்த வசனத்துல இல்லை இந்த காரியத்துல அப்படின்னு சொன்னா அந்த காரியங்களையும் நம்ம இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய நேரம் கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா பாஸ்டர்? சொல்லுங்க. ஓகே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரொம்ப நாள் கழிச்ச பிறகு ஒரு சின்ன சாட்சியோட சொல்லிட்டு நான் இந்த என்னுடைய கருத்து தான், எனக்கு கேள்விகள் எதுவும் கிடையாது. ரொம்ப நாள் கழிச்ச பிறகு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 50 வயசு ஆக போகுது. நான் ஆறாவதுனா யோசிச்சுக்கோங்க. அவ்வளவு நாளைக்கு முன்னாடி சார்கிட்ட நான் பாடம் எடுத்திருக்கேன். எனக்கு அவர் போர்டிங் மாஸ்டர் வந்திருக்காரு குடியாடு பள்ளியில. ரொம்ப ஒரு நல்ல டீச்சர். அவர்கிட்ட நாங்கள் படித்த நிறைய ஸ்டூடெண்ட்கள் வெளிநாடுகளில் இந்தியாவிலையும் சரி நல்ல வேலைகளில் இருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய ஒரு கண்டிப்பான இது, அதே போல் அன்பான ஒரு டீச்சர். நாங்கள் எங்களுக்கு போர்டிங் மாஸ்டர் சார் இருக்கும்போது நாங்கள் வந்துட்டு ஒரு அவர் பேச்சுலராக இருந்தார். அப்போ எங்களுக்குள்ளே பாக்கெட் மணிலாம் வந்தோடனே எங்களுக்கு அந்த வார வாரம் பாக்கெட் மணிலாம் அவர் தான் கொடுப்பாரு. எங்கள் நானும் என் தம்பியும் படித்தேன் குடிகாட்டில். நான் 6வது படித்தேன், 5வது படித்தேன். ரொம்ப நல்லா பாசமாக ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறோம். ஏன்னா பலதரப்பட்ட வகுப்புலேருந்து வந்து நாங்கள் படித்தோம் அந்த பள்ளிக்கூடத்தில், நம்ம குடிகாடு போர்டிங் ஸ்கூலில். அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்த பிறகு அதே ஸ்கூலில் அவர் பிரின்ஸ்பால் ஆட்டம் இருந்திருக்கிறார். பல ஸ்கூல்களில் பிரின்ஸ்பாலாக பாஸ்டராக இருந்திருக்கிறார். அவர் வந்து எங்கள்கிட்ட ரொம்ப நாள் கழித்த பிறகு அவரை நம்ம பார்க்கறதுல நாங்கள் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் இப்படி அவர்கிட்ட போல்டாக இது வரைக்கும் நான் ரொம்ப சத்தமாக பேச முடியாது. ரொம்ப சாஃப்டான ஆள், பேசவே மாட்டேன். ரொம்ப தலைகீழே குனிஞ்சே இருப்பேன். ரொம்ப உற்சாகப்படுத்துவார், என்னடா இப்படியே இருக்கிற, நாங்கள் வந்த ஒரு பேக்ரவுண்ட் வேற மாதிரி பேக்ரவுண்ட். அதனால இப்போ அவர்கிட்ட பேசுறது கொஞ்சம் தயக்கமா இருக்கு, இன்னும் அதே பயமா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னோட கருத்தை நான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஆபிரகாமை பத்தி பேசும்போது சார் ஒரு அழகான கருத்தை ஒண்ணு முன்வச்சார். தூதர்கள் கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு அவருடைய விசுவாசம் இருந்தது, அதே போல அவனுடைய கீழ்ப்படி இருந்தது, எந்த ஒரு துளியளவு கூட ஒரு தயக்கம் கிடையாது அப்படின்னு அழகா சொல்லி கொடுத்தாங்க. அதே போல அவனோட விசுவாசம் கிரியுள்ள விசுவாசம், அதனாலதான் தேவன் அவனோட உடன்படிக்கை பண்ணார் அப்படின்னு ரொம்ப அழகானது. அந்த வார்த்தை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை அழுத்தி ஆழமா நமக்கு எல்லாருக்கும் புரியிற வகையில இந்த எல்லா பாடமே சரி, இந்த ஹோல் பாடமே ஆபிரகாமுக்குள்ள இந்த உடன்படிக்கையை பத்தி அழகா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னும் அதிக இதுகளுக்கு எங்களுக்கு வரணும் வந்து சொல்லி கொடுக்கணும்னு ஆசை. மற்றபடி எனக்கு கேள்விகள் எதுவுமே கிடையாது. என்னுடைய கருத்து தான் அந்த சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து என்னுடைய மனசின் ஆழத்தை தொட்டது. அதற்காக சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வந்து இருந்த ஆசீர்வதிப்பாங்க. இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த பாஸ்டர் ஜெயராஜுக்கு நன்றி. ஓகே ஓகே நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? அப்படின்னா நானே கேள்வி எழுப்பி போடுறேன், நீங்க பதில் தாங்க. நீங்க ஒரு விஷயத்தை நம்ம கார் நடத்தும் போது படிச்சோம், விசுவாசம் கிரியை கீழ்ப்படிதல், மூணு விஷயம் இருக்குது சரிங்களா? கிரியை விசுவாசம் கீழ்ப்படிதல் சரி, இதுல எது முதல்ல வரும்? ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிதல் வருதா விசுவாசமா இல்ல கிரியையா? எது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வந்துச்சு இல்ல நம்முடைய வாழ்க்கையில எது இருக்கணும்? அதாவது சொல்லுங்க ஃபர்ஸ்ட், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்ளோம்னா, நான் இந்த பாடத்துல ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல திருப்பியும் சொல்ல வலியுறுத்த விரும்புறேன். எப்படின்னா, ஆபிரகாம் வந்து அவனுக்கு இயற்கையிலேயே ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு குணம் இருந்தது. அந்த குணம் அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அது பலப்பட்டு பலப்பட்டு வளர்ந்து வந்த காரணத்தினால ஆண்டவர் அழைத்த மாத்திரத்துல உடனடியாக அவன் கீழ்ப்படிவதற்கு அவனது மனது என்ன செய்தது? இடம் கொடுத்தது. அந்த அந்த பெண்டு சொல்லுவேன், பெண்டுன்னு ஒரு சொல்லி ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மனநிலை,
ஏற்ற ஒரு மன உறுதி. அந்த மாதிரி ஒரு மனது அவனுக்கு இயற்கையிலேயே சுவாபமாகவே இருந்த காரணத்தினாலதான் அவன் ஆண்டவரை கேட்டு கூப்பிட்ட மாத்திரத்திலே அவன் என்ன செய்தான் போனான். ஆகவே அந்த கீழ்ப்படிதல் படுகின்ற ஒரு குணம் அவனுக்கு ஆரம்பத்தில் இருந்ததாக நான் பார்க்கிறோம் அடிப்படையிலேயே. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த பொழுது அழைக்கின்ற ஆண்டவர் யாருன்னு அவனுக்கு முழுசா தெரியாது. அது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அழைக்கின்ற ஆண்டவர் அது யெகோவாதான் என்பதை அவனுக்கு ஆரம்பத்துல புரிந்து கொள்ள முடியாது, அவன் தெரிந்து கொள்ளவும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார். ஏதோ அவனும் அவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வணங்குகின்ற பொழுது ஏதோ ஒரு ஆண்டவரை நான் வணங்குகிறேன் என்ற ஒரு அடிப்படையில் தான் அவன் வணங்கியிருந்தான் வழிய யெகோவாவை நான் வணங்குகிறேன் என்று தெரிந்து அவன் வணங்கினதாக நாம் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு மனநிலை அவனுக்கு இருந்த காரணத்தினால் தான் அந்த ஆண்டவருடைய அழைப்பு வந்த பொழுது உடனடியாக அவன் என்ன செய்தான் ஏற்றுக்கொண்டான் என்று நான் பார்க்கிறேன். ஒரு காரியம் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் தான் இயேசு கிறிஸ்துவின் பிரஜாதிகளுக்கு சத்தியம் போனது. கலாத்தியர் 3:14 சொல்லப்படுறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் பிரஜாதிகளுக்கு அது கொடுக்கப்பட்டது. ஆமா, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி வந்துச்சு பிரஜாதிகளுக்கு அப்படின்ட்டு சொல்லுங்கம்மா. அதாவது முதலே சொல்லியிருக்க. ஓ, பாஸ்டர் சொல்லுங்க. அதாவது ஆபிரகாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனை அழைக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்றாரு பாத்தீங்களா, அந்த 12:3 பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு அந்த சந்ததி வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது ஒருவேளை அந்த சமயத்துல பூமியில் உள்ள எல்லா மக்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, பிற்பாடுதான் புதிய ஏற்பாட்டு காலத்துலதான் ஆண்டவருடைய சத்தியம் பல நாடுகளுக்கும் பல ஊர்களுக்கும் தேசங்களுக்கும் சென்றது. அப்படி செல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதத்தை அந்த சமயத்துல கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டு காலத்துல பல நாடுகளுக்கு செல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யுது, பரவிக்கொண்டே போகிறது. அதைத்தான் பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள்ள என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன வார்த்தைக்கு அர்த்தமாக நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அனைத்து ஜாதிகளும் யார் யார் சொல்லுங்கம்மா. உன் சந்ததின்னு எந்த சந்ததியை எடுத்துக்கொள்ள முடியும், அந்த வசனத்தில் எல்லா வம்சமும் கிறிஸ்தவர்களாக மாறுகின்ற பொழுது அது ஆபிரகாமின் சந்ததி தான் அழைக்கப்படும் விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினால வாக்கு தத்துவத்தின்படி நம்ம அப்படி சுதந்திரவாளிகளாக அவருடைய மாறுகிறோம். வாக்கு தத்துவத்தின்படி அவருடைய சுதந்திரம். ஷீலா சந்திரன் அவங்க ஒரு மெசேஜ் கொடுக்கப்பட்ட விசுவாசம் சுதந்திர ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் இன்றைக்கு புறஜாதிகளுக்கு என்ன செய்கிறது, நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து விசுவாசத்தை விசுவாசத்தை நாம் காட்டுகின்ற பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும். நாம் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்ன செய்யறோம், நம்மை நாம் அழைத்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஷீலா சந்திரன் அம்மா, நீங்க ஏதோ சொல்ல வந்த நினைக்கிறீங்க, பகிர்ந்து கொள்ளலாம். முதல்ல விசுவாசம், அவன் விசுவாசம் ரைட், விசுவாசம் இல்லாமல் கீழ்படிஞ்சிருக்க மாட்டேன். தேவனுண்டு ஒருவர் இருக்கிறார், அவர் தான் உங்களை படைத்தவரண்டு அவர் மனதுக்குள்ள எப்பவோ விசுவாசித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். அந்த விசுவாசம் இருந்தபடியால் தான் தேவன் கூப்பிட்ட உடனே அவர் கீழ்ப்படிந்து அவரோட சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர்
அந்த ஊரை விட்டு தான் வாழ்ந்த அந்த ஊரை விட்டு தன்னுடைய இனத்தன பந்துக்கள் எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய சொத்து சுதந்திரங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் சொன்ன உடனே அவரோட சொல்லுக்கு கீழ்படிந்து வந்ததுக்கு காரணம் முதல் அவர் ஆண்டவரை விசுவாசித்தார். அந்த விசுவாசம் இருந்தபடியாத்தான் அவர் கீழ்படிந்தவர். எனக்கு ஒரு சின்ன கருத்து இருக்கு, நான் சொல்லட்டுங்களா பாஸ்டர் ஜெயராஜ்? சார் சொல்லி கொடுத்தபடி நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா, ஷீலா ஆண்டியும் சொன்னாங்க கீழ்ப்படிதல் தான். ஏன்னா ஆபிரகாமுக்கு வந்து அடிப்படையாவே குணம் வந்து கீழ்ப்படிதல குணம் இருக்கு. அவன் வந்து அதனால என்னன்னாக்க கீழ்ப்படிதல் தான் முன்னாடி வர்ற மாதிரி எனக்கு தெரியுது. அதனாலதான் அவர் வந்து விசுவாசமா இருந்தாருன்னு. விசுவாசமா இருக்கலாம், நான் விசுவாசமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை கேட்காம இருக்கலாம், கீழ்ப்படியாம இருக்கலாம். ஆனா கீழ்ப்படிஞ்சேன்னா கண்டிப்பா விசுவாசிக்குவேன், நம்புவோம் அப்படின்றது நான் இருக்கிறேன். எனக்கு அதுவெல்லாம் ஒருவேளை சார் ஒருவேளை எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா நான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு பேசிக்காவே என்னன்னா அடிப்படை குணமே என்னன்னாக்கா அவனுக்கு வந்து கீழ்ப்படியில ஒரு குணம் இருக்கு, சொல்றத கேட்கிற குணம் அப்படின்ட்டு. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, சார் சொல்லி கொடுக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் வந்து என்னன்னாக்க எந்த கடவுள் கூட தெரியல, ஜெகோவான் கூட தெரியல. ஏன்னா அவரோட பேர் வந்து ஆப்ரஹாம் இருந்துச்சு, ஆப்ரஹாம் இல்ல ஆப்ராம் அப்படின்னு இருந்தது. அதனால அவனுக்கு ஜெகோவான்னு கூட தெரியாம ஆனா அவன் கீழ்ப்படிஞ்சான் முதல்ல, அதுக்கு பிறகுதான் அவனுக்கு விசுவாசம் இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படின்னு எனக்கு அது ஒருவேளை நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம், ஏன்னா தப்பா இருந்தேன்னா எல்லாம் கொஞ்சம் இல்ல சார் சொல்லும்போது கரெக்டா சொன்னாங்க, கீழ்ப்படிஞ்சு சொல்லும்போது அந்த கடவுள் பேர் கூட தெரியலன்னு சொன்னாங்க இல்லையா, பட் ஏதாவது ஒரு கடவுள் அந்த கடவுள் மேல அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு, அதனாலதான் அவன் கீழ்ப்படிஞ்சாரு. ஏன்னா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிறான். விசுவாசம் அதுக்கப்புறம் கீழ்ப்படிஞ்சு முதல் வரும் நம்ம கிட்ட வந்த பிறகுதான் நம்ம என்ன சொல்றோம் கேட்டு அது விசுவாசிக்க நம்பும். இந்த சாக்லேட் இருந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னா ஓ எனக்கு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஆசையா வாங்கிக்கும். முதலாவது இங்க வான்னு சொன்னோம்னா அந்த பிள்ளை உடனே வரும் பார்த்தீங்களா, அதுதான் கீழ்ப்படுதல். கீழ்ப்படு வந்த பிறகுதான் அந்த பிள்ளை நம்ம என்ன கொடுக்குறோமா என்ன பேசுறோமா என்ன கவனிக்கிறாங்களா அப்படிங்கறத ஒரு உதாரணம். அதுதான் நம்ம முதல்ல கீழ்ப்படுதல், அப்படின்னா விசுவாசம். விசுவாசம் இல்லாத நீதிமானம் ஆக முடியாது, விசுவாசம் இல்லாத நீதிமானம் ஆக முடியாது. ஆனா நம்ம முதல்ல ஒரு பிள்ளைய நம்ம கூப்பிட்டோம், ஒரு ஆசிரியரை ஒரு பிரின்சிபால் கூப்பிட்டாங்கன்னா உடனே ஓடி வருவாங்க. அது வந்து முதல்ல கீழ்ப்படிஞ்சு வந்த பிறகுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கும். அதத்தான் ஆண்டவர் ஒரு ஒரு உதாரணமா நான் சொல்றேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நம்ம விசுவாசிக்கிறவர் அறியறதுனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியுது, போக முடியுது. வேற யாராவது கூப்பிட்டா போகுமா? சரி சரியானது, அதத்தான் நானும் கேட்க வந்தேன். ஒரு கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். சொல்லுங்க. அதாவது நான் ஆபிரகாம் இல்ல நோவா கிட்ட இருந்து அந்த ஜெனரேஷன்ஸ் நான் பார்க்கும்பொழுது ஆபிரகாம் வந்து 7வது 8வது ஜெனரேஷன். அந்த ஜெனரேஷன்ல வரும்போது அவங்களுடைய மூதாதையர்களுடைய செய்திகள் அவங்க காதுகளுக்கு கேட்கிறது வழக்கம். இன்னொன்னு நான் சொல்லணும், ஆபிரகாம் போய் ஆபிரகாமுடைய மகன் ஐசக், ஈசாக்கு, ஈசாக்கு போய் யாக்கோபு, யாக்கோபு காலங்கள் வரை நோவா உயிரோடு இருந்தார். நோவாவோ இல்ல ஷேமோ, இது வந்து ஆபிரகாம் வந்து ஷேமுடைய கோத்தத்துல வர ஒரு நபர். இவங்க அந்த காலங்கள்ல தேவன் வழிநடத்துதலை நிச்சயமாக ஆபிரகாமும் ஆபிரகாமை சேர்ந்த அவருடைய தகப்பனாரோ பிள்ளைகள் கேட்டிருப்பார்கள் என்று நம்புகிறேன். ஏன்னா 7 ஜெனரேஷன் போயிருக்குது, ஆனால் அவங்களுடைய 1000 நாட்கள் கொஞ்சம் அதிகம்தான், இந்த காலங்களோட கொஞ்சம் அதிகம்தான். ஆபிரகாமே பாத்தீங்கன்னா 175 வருஷங்கள் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அப்போ இந்த 8 பேர் இல்லைன்னா 3 குடும்பங்கள் 7 ஜெனரேஷன்ல பலி பெருகி இருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு தூரத்துக்கு பெருகி இருப்பாங்கிறது நமக்கு ஒரு அளவுக்கு நம்ம சொல்லலாம்.
அப்ப அவங்களுக்குள்ள இந்த செய்திகள் கடவுளை பத்தி தெரிஞ்சிருக்கும்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பக்கத்து அதுக்கு கூட சேர்ந்து பார்த்தோம்னா இந்த பாபேல் கோபுரமும் பக்கத்துலதான் இருக்கும். இது எப்படி அவர்கள் வந்து அதை தவறு செய்தார்கள், அது எவ்வளவு தேவன் அது மாற்றினார் அப்படிங்கிற செய்திகளும் அவங்களுக்கு காதுல விழுந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதை நாம் அது அது கொஞ்சம் நம்ம அசை போட்டோம்னா அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல அது அசை போடுறது நான் சொல்லலை. இதையும் நம்ம நம்ம விசுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஏன்னா ஒரு நபர்கிட்ட வந்து நீங்க திருதுக்குன்னு ஒரு காரியத்தை நான் வந்து பேசுறேன் நீ நம்பு அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து அது அது எப்படின்னு எனக்கு புரியல. ஆனா ஒருவேளை என் தகப்பனார் வந்து ஒரு விஷயத்த சொல்லி இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆமா அப்ப இவர் கடவுள் தான் அப்படின்னு சொல்லி நம்புறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இது நான் மனித இயல்பை நான் பேசுறேன், நான் வசனத்திலிருந்து நான் பேசல, நான் மனித இயல்பை நான் பேசுறேன். அது நிச்சயமா அந்த செய்தி வந்திருக்கும் நம்புறேன். அது ஒரு பெரிய தூணாக ஆபிரகாமுக்கு அமைந்திருக்கும் என்று நான் நம்புறேன். நன்றி. தேங்க்யூ சார். இது பாசிபிலிட்டி இருக்கு, ஏன்னா அவங்க முன்பதாக்கள் சொல்லி கொடுத்தது இப்ப எப்படி ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனா அப்பா சொல்லி கொடுத்ததா பிள்ளைங்க ஃபாலோ பண்ணாங்க, பிள்ளைங்க சொல்லி கொடுத்தா அவங்க பிள்ளைங்க ஃபாலோ பண்ணாங்க. வாய்ப்புகள் இருக்குது ஐயா. சுதாகர் ஐயா ரொம்ப நன்றி, உங்களுடைய அருமையான கருத்துக்கு நன்றி. வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. அதான் ஆபிரகாம் வந்து முழுவதுமா விசுவாசித்தான், அதனால தேவனுடைய மகிமையை கண்டடைஞ்சான், அதனால அவன் நீதிமான் எனப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் சொல்லுது. அதே நேரத்துல ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட வந்து 99 வயதுல ஒரு உடன்படிக்கை பண்ணுதாரு. நம்ம ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல படிக்கும்போது என்ன உடன்படிக்கைன்னா, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய். ஆண்டவர் சொல்றாரு, அப்போ எப்பவும் கூட வயதான பிறகு கூட ஆண்டவர் அவரிடத்துல வந்து ஒரு உடன்படிக்கைய சொல்றாரு. சொல்லும் போது நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா இருப்பா, நிறைய ஜாதிகளுக்கு நீ தகப்பனா இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் ரவி என்ன சொன்னாங்க, நம்ம எட்வர்ட் என்ன சொன்னாங்கல்ல, பேர் மாற்றப்படும் அப்படின்னு. அதுல 5வது வசனத்தை சொல்லுது பாருங்க, இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அந்த பேர்லயே அந்த அர்த்தம் வந்து அதுல காணப்படுது, ஆபிரகாம் எனப்படுவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதனால நிறைய பேர்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் ஆபிரகாம் வந்து விசுவாசமா உறுதியாய் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு மிகவும் கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படுதல் வரும்போதே அந்த விசுவாசம் வந்துருது. கீழ்ப்படுதல் இல்ல அப்படின்னா அந்த விசுவாசம் வருது. அதனால எல்லாமே ஒன்றுபட்டு வரும்போது அவன் வந்து என்ன செய்தான், எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பு அவங்கிடத்துல கொடுக்குறாரு. ஆண்டவர் வந்து வயதான போது கூட ஆபிரகாம்கிட்ட வந்து உடன்படிக்கை பண்றாரு. அதனால அவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, வயதான போது கூட சோர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு உறுதிய ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு. நிறைய நேரத்துல பார்க்கும்போது அந்த மகனை வந்து பலியிடுன்னு சொன்ன மாத்திரத்துல ஒரு கேள்வி கூட கேட்கல, கேட்காம தன்னுடைய மகனை கூட்டிட்டு போறாரு. அது எவ்வளவு பெரிய விசுவாசம். இன்னைக்கு நானா இருந்தா கூட அந்த இடத்துல மகனை பலிகூடு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் வந்து அது செய்ய மாட்டேன். ஆனா ஒரு கேள்வி கூட கேட்கல அந்த நேரத்துல ஆபிரகாம் வந்து போனாரு. அது அவருடைய விசுவாசம். அதே போல நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்துல கீழ்ப்படியும் போது அவர் வந்து எல்லாத்துக்கும் ஆபிரகாம் விசுவாசத்துல நாமளும் விசுவாசித்தோம் அப்படின்னா நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராமே. கீழ்ப்படிஞ்ச பிறகுதான் விசுவாசம் வரும், அதுதான் உறுதியானது. ஏன்னா 4வது வசனத்துல 12வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்படுது பாருங்க, கர்த்தர் ஆபிரகாம்க்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் சொல்றாரு நீ போ நீ வா அப்படின்னு சொல்றாரு. அது கீழ்ப்படுகிறாரு. கீழ்ப்படிஞ்ச பிறகுதான் எல்லா ஆசீர்வாதங்களும் விசுவாசமும் நம்பிக்கை எல்லாம் வரும். இது உறுதியானது. வேற எதுவும் கருத்துக்கள்? நமக்கு கருத்துக்கள் எதுவும் இல்ல அப்படின்னு சொன்னா கேள்விகள் இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க கருத்து சொல்லுங்க. கீழ்ப்படுதான் விசுவாசம். 4வது வசனத்துல பாருங்க, 12வது அதிகாரம் ஆதியாகமம், கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான்.
அதுக்கு பிறகுதான் கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்குறாரு. அவனுடைய விசுவாசம் பலப்படுது, அவன் விசுவாசிக்கிறான். விசுவாசம் இல்லாம நீதிமான் பிழைக்க முடியாது. விசுவாசம் இல்லாம பின்வாங்கி போனானா நான் கத்துல அவன் மேல பிரியமா இறார். விசுவாசம் எப்ப வந்தது? அவன் கீழ்ப்படிந்த பிறகுதான் வந்தது. கீழ்படிதல் முதல் அப்படி சொல்ல வரீங்களா? ஆமா, கீழ்படிதலா விசுவாசமா? கீழ்படிதல் பாஸ்டர், கீழ்படிதலுக்கு சேர்றாங்க சார் சொன்னாங்க. ரெண்டுமே ரெண்டு ரெட்டைக்குள்ள துப்பாக்கி மாதிரி ரெண்டும் சரிசமமா இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. யாராவது கருத்து? நம்பிக்கை இல்லாமல் எப்படி போயிருப்பாங்க? அவர் கீழ்படிஞ்சிருப்பாரு. இல்லாமல் யாரோ வேணமோ கூப்பிடுறாங்க அப்படின்னு கீழ்படிஞ்சிருப்பாரு. அவரு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் இருந்ததுனாலதான், நம்பினதுனாலதான், ஆண்டவரை விசுவாசிச்சனாலதான் அவர் கீழ்படுறதுக்கு முதல்ல ஸ்டெப் எடுத்து வச்சாரு. அவர் வாங்கி போனாரு. ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஒத்துக்கொள்வார்கள் ஒரு சிலர், விசுவாசம் தான் என்று ஒத்துக்கொள்வார்கள். ஆகவே இரண்டுமே ஒரு கிறிஸ்தவ ஜீவிதத்திற்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஆகவே நான் விசுவாசத்திற்கோ அல்லது கீழ்ப்படிதலுக்கோ அதிகம் வெயிட் என்ன செய்யும், ஒரு ஏதாவது ஒரு காரியத்துக்கு வெயிட் கொடுத்தாலும் அது என்ன செய்யாது, சரி வராது. இரண்டுமே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவை என்பதைத்தான் நான் திருப்பியும் சொல்ல விரும்புகிறேன். இது இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. தேங்க் யூ பாஸ்டர். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதனால ரெண்டும் சைமல்டேனியஸா போகணும், தனித்தனியா பிரிக்க முடியாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம இன்னும் எடுத்து பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் அதிகாரத்துல ஆபிரகாம் பற்றி ஆரம்பம். நம்ம பின்னாடி உள்ள காரியம் வந்து அதுக்கு பிறகு எல்லாத்துக்குமே தெரியும். பின்னாடி உள்ள காலையா என்ன விசுவாச எல்லாத்துக்குமே தெரியும். அவர் விசுவாசித்தாருந்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தாப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு அதாவது முழுமையாக அறிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுதே அவன் கீழ்படுகிறான். அதுக்கு பிறகுதான் விசுவாசம். 12 அதிகாரத்துல அழைக்கும் பொழுது அவனுக்கு முன்ன பின்ன ஆண்டவரை பத்தி தெரியாது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனே செவிசாய்க்கிறான். கல்தேயர் நாட்டுல இருந்து வர்றான். கல்தேயர் எங்களுக்கு கல்தேயர் விக்கிரகாரன் இறந்த இடம், கல்தேயர் தேசம். தேவனை பத்தி தெரிஞ்சிருந்தான். அங்கிருந்து ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டு அவன் ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு அவன் கீழ்ப்பணிஞ்சு வந்து எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்கும் போது அவன் விசுவாசிக்கிறான். நம்ம பாருங்க 4:12 வசனத்துல ரெண்டு சமம். அதாவது விசுவாசம் கீழ்ப்படுத்த ரெண்டு சமம். ஆனா முதல் ஸ்டெப் தான் நான் சொல்றது. போதகரும் இன்னொரு விதத்துல தான் சொல்ல போறேன். அதாவது கிரியையில்லா விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதாவது ஆபிரகாம் விசுவாசிச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை நம்புறதுக்கு நமக்கு நமக்கு வந்து எடுத்துக்காட்டினா அவன் கிளம்புனது, அந்த ஊரை விட்டு கிளம்புனது. அவன் கிளம்பலன்னா அவன் விசுவாசத்துல இருந்தான்னு சொல்லி சொல்றதுக்கு, அவரு என்ன நம்பி போனாருன்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம சொல்ல முடியாது. விசுவாசம் கிரியை ரெண்டுமே சேர்ந்ததுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து அது வேறு பட்டுச்சுன்னா அது அர்த்தம் இல்லை. ரெண்டுமே அந்த ரெண்டு துப்பாக்கி மாதிரி தான். அது ரெண்டும் சேர்ந்து போறும்போதுதான் அது உறுதிப்படுகிறது, அது நிலைநாட்டப்படுகிறது அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். ரெண்டும் சேர்ந்த விஷயம்தான். என்னைக்கு நான் விசுவாசம் சொல்லி கிரியை இல்லாம இருக்கிறனோ அது பிரயோஜனம் இல்லை. யாரோ ஒருத்தர் பேசிக்கிறேன். மார்க் 11 அதிகாரம் 24 வசனம்,
ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். வேற ஏதாவது கருத்துக்கள்? இல்ல, கருத்துக்கள் எனக்கு ஒரு சின்ன கருத்து தான். அதாவது அந்த முதல்ல இப்ப ஆபிரகாம் பத்தி நான் பேசிட்டு இருக்கோம், இது இந்த விசுவாசத்தை பத்தி பேச கீழ்படியில பத்தி பேசும்போது சொல்றேன் என்னன்னாக்க, கடவுள் வந்து ஆதாமியவெல்லாம் படைச்சாரு, விசுவாசம் இருந்துச்சா இல்லைன்றத பத்தி என்னோட கேள்வி கிடையாது. கீழ்படியாம போனதுனாலதான் பாவம் செஞ்சாங்க, சொன்னதை கேட்கல. ஏவாள் வந்து சொன்னதை கேட்கல. அப்புறம் ஆதாம் கூட சொல்லியிருந்துக்கலாம். ஆதாம் ஏவாள் கரியத்துல நம்ம பார்க்கும்போது விசுவாசம்ன்றது ஒரு சைட்ல இருக்கு, அது நமக்கு தெரியல, நம்பியிருக்கணும் கண்டிப்பா. ஏசு கிறிஸ்து சொன்னதை, கடவுள் சொன்னதை நம்பியிருக்கணும். ஆனா அவங்க பண்ண தப்பினது கீழ்படியில, நீ இது செய்ய வேண்டாம் அப்படின்னாரு, அவரு செஞ்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு பாவம். அப்ப கீழ்படிதலா விசுவாசமான்றத நீங்க பார்க்கும்போது கீழ்படியில அங்க இல்லாம போச்சு. அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம அந்த கீழ்படியாம போனதுனாலதானே பாவம் செஞ்சாங்க. நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்படியாம நம்ம காரியத்தை செஞ்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒன்னும் இல்லைல்ல அதுல. அப்ப என்னன்னாக்க, ஆபிரகாம் ஆதாம் ஆதாம் காரியத்தை பார்க்கும்போது ஏவாள் வந்து என்ன செஞ்சாங்க? கீழ்படியில. அப்ப கீழ்படியாம போனதுதான் பெரிய தப்பு தானே, அது எவ்வளவு பெரிய முக்கியம். நான் விசுவாசமா இருக்கேன் விசுவாசமா இருக்கிறேன்னு ஒண்ணுமே காமிக்கலன்னு அர்த்தம். சார் சொன்ன மாதிரி ரெண்டும் ஒரே சாமினியன்ஸ்லயே ஒரே மாதிரி போனோம், விசுவாசமும் இருக்கணும் கீழ்ப்படிதலும் இருக்கணும்னு சொன்னாரு. அதனால நான் அதை சொல்றேன் வழியே, மற்றபடி அது கருத்தோன்னு கிடையாது. ஆனா கீழ்ப்படிதல் இருக்குன்றத நான் வலியுறுத்தி நம்புறேன் நான் பர்சனலா. சரி, எல்லாருக்கும் நன்றி, நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. நீங்க எங்கெல்லாம் நம்ம இப்ப படிச்சோமே கீழ்ப்படிதல் விசுவாசம், எட்வர்ட் சொன்ன மாதிரி நீங்க கீழ்ப்படிதலை பார்க்கிற இடத்துல அம்மா சொன்னாங்களே அந்த நாலாவது வசனத்துல கீழ்ப்படிதல், இப்போ அங்க விசுவாசம் மறைந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வசனங்கள் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் பா சொல்ல மாதிரி இரண்டை இரட்டை துப்பாக அதை செய்ய முடியாது. ஏன்னா விசுவாசம் இருந்தால் கீழ்ப்படிவோம், கீழ்ப்படிதல் அனுபவம் இருக்கிறதுக்கு காரணம் அவர்கிட்ட இருக்கிற விசுவாசம் அப்படிங்கிறத நம்ம ரெண்டையும் பிரிக்க முடியாது, அது ரெண்டுமே இணைந்து வரக்கூடிய ஒரு காரியம். சொல்லுங்கம்மா. வந்து ஏசு கிறிஸ்து அங்க இருக்கிறாரு, சாத்தானும் இருக்கிறார் ஏவாள் இருக்க இடத்துல. ஏவாள் யார விசுவாசம்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தானா சாத்தான் வார்த்தையை? ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். நான் விசுவாசிக்கிறேன், கிரியை இருக்கணும். நான் வந்து ஏசு கிறிஸ்து விசுவாசித்திருந்தேன்னா ஏவாள்கிட்ட கிரியை இருந்திருக்கும். ஏவாள் வந்து சாத்தான விசுவாசத்தினால அவர்கிட்ட கிரியை இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. சொல்லும் போது கூட ஆபிரகாம் விசுவாசித்தான், அவனுக்கு அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கீழ்ப்படிதல் அங்க அந்த வார்த்தையை ஆண்டவர் யூஸ் பண்ணல. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், அதனால அவனுக்கு இவ்வளவுதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லுது. விசுவாசித்தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதனால கீழ்ப்படிதல் வேண்டாம்னு இல்லை, அது இல்லாம என்ன செய்ய முடியாது, வெறும் விசுவாசத்தை வச்சுக்கிட்டு மட்டும் ஒண்ணு செய்ய முடியாது. விசுவாசம் கிரியை இருக்கணும். அந்த கிரியை என்னன்னா ஒபீடியன்ஸ். ஸோ அதை நம்ம பிரிச்சையை பார்க்க முடியாது, பிரிக்கவும் முடியாது. பிரிச்சோம்னா நம்முடைய அந்த நம்முடைய கிறிஸ்தவ பேசிக்கே போயிடும், இல்லாம போயிடும். ஆகவே கலந்து கொண்ட பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கிறேன். நல்லது, ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷன், நல்ல பதில்களை சொன்னீங்க. சுந்தர் சிங் சார் அருமையான பதில்களை சொன்னாங்க, எல்லோருக்கும் நன்றி. இந்த நேரத்தை நான் பாஸ்டர் எட்வின் அவர்களிடத்துல ஒப்பு கொடுக்குறேன். அவங்க அந்த பிரேயர் ரிக்வஸ்ட வச்சு நம்ம ஜபத்தோடு கூட இந்த நாளுக்குரிய கொடுத்த நம்ம நல்லது ஒரு கலந்துரையாடல் கேட்டோம். இந்த வேலையிலே நம்ம ஜபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். இங்க ஜப குறிப்புகள் இருக்கிறது. பாஸ்டர் சுந்தர், தயவாக இந்த ஜெப குறிப்புகள் கவனிக்கும்படி தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜெப குறிப்புகள் இந்த திரையில நீங்க இப்பொழுது பார்க்கலாம். இந்த திரையில இருக்கக்கூடிய 5 ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபம் மீறெடுக்க இருக்கிறோம். ஆகாஷ் ராஜ் அவருடைய உடல் நலத்துக்காகவும் தொடர்ச்சியாக நாம் ஜெபம் மீறெடுப்போம். அவரு என்னன்னு சொன்னாக்க, இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய கட்டி நிமித்தம் அவரு உணவே உட்கொள்ள கடினமா இருக்கிறது. அவருடைய உடல் ஆரோக்கியத்துக்காக ஜெபிப்போம். அடுத்ததாக சகோதரர் ரூபன், அவர் பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. அவருடைய உடல் நலத்துக்காகவும் ஜெபம் எடுப்போம். அடுத்ததாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இன்றைய தினத்துல நடைபெற்றது. அது நல்ல முறையில நடைபெற்றதுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எடுப்போம். அடுத்ததாக 4வது, 2 தொண்டு நிறுவன ஊழியர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்து ஸ்ரீலங்கால உள்ளவர்கள். இவர்கள் விடுதலைக்காக ஜெபிக்கும்படி இந்த விண்ணப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த 2 தொண்டர் ஊழியர்களுக்காகவும்
அவருடைய விடுதலைக்காகவும் ஜெபிக்குமாறு தாழ்மொழி கேட்டிருக்கிறாங்க. ஐந்தாவது பாஸ்டர் மனோகர், அவர் COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, மிகவும் தீவிர நிலையில சீரியஸான கண்டிஷன் இருக்கிறதாக தெரியப்படுத்திருக்கிறாங்க. இவர்களுக்காக நம் ஜெபம் ஏறெடுக்கும்படி பாஸ்டர் சுந்தர் சிங். சொல்லுங்கம்மா. வணக்கம் பாஸ்டர், நான் வந்து ஜோசபின் பேசுறேன். எங்க வீட்டுக்காரோட தம்பிக்கு வந்து COVID-19 வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கோசரம் வேண்டிங்க ஃபாதர், வேண்டிங்க பிரதர். அப்புறம் வந்து ஏன்னா எங்க மாமியாரும் அவங்க வீட்டுல இருக்கிறதுனால அவங்களும் ரொம்ப பயந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 86 வயசு ஆகுது அவங்களுக்கு. அவங்களும் ரொம்ப பயப்படுறாங்க. அவர் பேர் என்ன சொல்லுங்க? அவங்க பேர் வந்து, அவங்க பேரு ஜார்ஜ். ஓகே, ஜார்ஜ். ஓகே, அவங்களுக்கோசரம் வேண்டிங்க, எங்க மாமியாருக்கோசரமும் வேண்டிங்க, ஏன்னா அவங்க ரொம்ப பயந்து இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். சரி, கண்டிப்பா சகோதரர் ஜார்ஜ். பாஸ்டர் சுந்தர் சிங் தயசேஸ் சகோதரர் ஜார்ஜ், அவரு பாஸ்டர். என்னுடைய தங்கச்சி மருமகன் சுதாகர் COVID-19 இன்னைக்கு அட்மிட் ஆயிட்டாரு. அவரு அவரையும் சேர்த்துக்கோங்க ஜபத்துல. சுதாகர் 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 COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாஸ்டர், ஏறத்தல 6-7 குறிப்புகள் இருக்கிறது. தயவுசெய்து இந்த 7 குறிப்புகளுக்காக ஜபத்தில் நீங்கள் நினைவு கூறும்படி தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையில் நம் இறுதி ஜபத்தும் இந்த ஜப குறிப்புகளுக்கும் நம் இணைந்து இந்த ஜபத்தை எடுத்து நம் கூட்டத்தவர் முடிக்கொண்டு வருவோம். பாஸ்டர், இந்த தருணம் உங்களுடைய. ஓகே, ஜபம் செய்வோம். அனைவரும் கண்களை மூடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜபத்தில் என்னோடு சேர்ந்து இருக்கும்படியாக உங்களை மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஜபத்தை கேட்கிறவரே, இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே அநேக மக்களுக்காக நாங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஜபத்தையும் எங்களுடைய விண்ணப்பத்தையும் ஆண்டவர் கிருபையாக ஏற்று தக்க பதிலை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தரல வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த நாளிலும் எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று ஒரு 6-7 பேர் தங்களுடைய பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள், தங்களுடைய பிரச்சனையை சொல்லியிருக்கிறார்கள் சுவாமி. அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். குறிப்பாக சகோதரர் ஆகாஷ் ராஜ், அவருடைய உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் சுவாமி. அவருடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவரை குணப்படுத்தி சுகப்படுத்தி அவருக்கு பூரண சுகபலத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. அவருடைய சாப்பிடுகிற உணவையும் குடிக்கிற தண்ணீரையும் எடுக்கிற மருந்தையும் தகப்பனே நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். அதுபோல தகப்பனே, சகோதரர் ரூபன் பக்கவாதத்தினாலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் தாமே அவருக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து அவருடைய கை கால்களை தகப்பனே நீர் பலப்படுத்தி திடப்படுத்தி அதை நல்ல முறையிலே அவர் பயன்படுத்தத்தக்கதான ஒரு பலத்தை நீர் அவருக்கு கொடுத்து தகப்பனே பழைய நிலைக்கு அவர் மீண்டும் திரும்பத்தக்கதாக ஆண்டவர் தாமே ஒரு அற்புதத்தையும் ஆச்சரியத்தையும் நீர் அவருடைய வாழ்க்கைகளை நீர் நடத்தி கொடுக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. அவர் குணமாகிறதை பார்த்து ஒவ்வொருவரும் உம்மை விசுவாசிக்கவும் உண்மையில இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைக்கத்தக்கதாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அந்த சகோதரிய வாழ்க்கையிலே நீர் செய்து காட்ட வேண்டுமாய் இந்த நேரத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம். அதுபோல மூன்றாவதாக தகப்பனே, தமிழ்நாட்டிலே பாண்டிச்சேரியிலே சட்டமன்ற தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகின்றவர் நீரே. ஆகவே தகப்பனே, உம்முடைய சித்தம் எதுவோ அது நடைபெறத்தக்கதாக ஆண்டவர் தாமே கிருபை செய்தல வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். தேர்தலை நல்ல முறையிலே நடத்தி கொடுப்பதற்கு ஆண்டவர் செய்த எல்லா ஏற்பாடுகளுக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் நீர் உருவாக்கி கொடுத்ததற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை அதிகாரிகளை நீரே ஆசீர்வதித்தல வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். இன்னமாக இலங்கையிலே தொண்டு நிறுவனங்கள் நடத்துகின்ற இருவர்களை சிறையில் வைத்திருக்கிறதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் தகப்பனே. அவருடைய ஊழியத்தை நீர் அறிவீர்,
அவர்கள் மக்களுக்காக ஏழைகளுக்காக அவர்கள் செய்கிற உதவிகளை எல்லாம் நீர் அறிந்தவராயிருக்கிறீர் சுவாமி. ஆண்டவர் தாமே இந்த தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த தொண்டு நிறுவன ஊழியர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். அவருடைய விடுதலை சீக்கிரமாக இருக்கத்தக்கதாக அதிகாரிகளுடைய இருதயத்தை ஆண்டவரே நீர் மாற்றி கொடுக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். அவருடைய இருதயங்களில் நீர் பேசும் சுவாமி, அவருடைய இருதயங்களை நீர் கரைத்து தப்புனே இந்த ஊழியர்களை அவர்கள் சீக்கிரமாக விடுதலை பண்ணி அவருடைய ஊழியங்கள் தொடர்ந்து நடக்கத்தக்கதாக ஆண்டவர் தாமே கிருப செய்தல வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. இந்த வேளையிலும் தகப்பனே கோவிட் வியாதியினாலே அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். குறிப்பாக போதகர் மனோகர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மிகவும் அவர் இந்த வியாதியிலே அவர்கள் தீவிர சிகிச்சையிலே இருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் தாமே அவருக்கு பூரண சுகத்தை கொடும், வெள்ளத்தை கொடும், அவர் எடுக்கிற மருந்துகளை ஆசீர்வதித்து தாரும் சுவாமி. சீக்கிரமாக தகப்பனே அவர் இந்த நோயிலிருந்து விடுபட்டு தன்னுடைய ஊழியத்தை அவர் தொடரத்தக்கதாக ஆண்டவர் தாமே அவரோடு கூட இருந்து அவருக்கு விடுதலை கொடுத்தரல வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். அவரை கவனிக்கிற மருத்துவர்களையும் மற்ற மக்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதியும். பாஸ்டர் மனோகரோடு சேர்ந்து இன்னுமாக இந்த கோவிட் பாதிப்பிலே இருக்கிற சகோதரர் ஜார்ஜ் அவர்களுக்காகவும், இன்னும் ஜார்ஜ் அவர்களுடைய மாமியாருக்காகவும், இன்னும் சகோதரர் சுதாகருக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நான்கு பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே உம்முடைய திருக்கரத்தினாலே, காயப்பட்ட கரத்தினாலே தொட்டு தவப்பனே அவர்களை முழு சுகத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் தாமே கிருபை செய்தல வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். இந்த நான்கு மக்களை மாத்திரமல்ல, இன்னும் தமிழ்நாட்டிலும் உலகத்தின் பல இடங்களிலும் இந்த கோவிட்னாலே அநேகர் மிகவும் கவலைக்கிடமான நிலையில இருக்கிறார்கள் ஐயா. சீக்கிரமாக இந்த வியாதி, இந்த வாதை மக்களை விட்டு அகலவும், மக்கள் விடுபடத்தக்கதாக ஆண்டவர் இந்த வியாதியை நீர் முற்றிலுமாக அழித்து தீர வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இன்னும் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட மற்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதியும். இந்த நாளிலே தகப்பனே நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், அதில் இருக்கிற நல்ல கருத்துக்களை தெரிந்து கொள்ளவும் தக்கதாக ஆண்டவரே நீர் செய்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவர்களையும், அவருடைய பிள்ளைகளையும், அவருடைய குடும்பத்தாரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வித்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். அன்புள்ள தகப்பனே உம்முடைய ராஜ்யம் சீக்கிரமாக வர இருக்கிறது. உம்முடைய இரண்டாம் வருகை மிகவும் துரிதமாக இருக்கிறதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கிறோம் சுவாமி. நீர் வருகின்ற பொழுது அந்த ராஜ்யத்திலே நாங்கள் அனைவரும் காணப்படத்தக்கதான அந்த மாபெரும் கிருபை ஆண்டவர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே மன்னித்து எங்களை காத்துக்கொள்ளும் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா